வாழ்க்கை இறுதி நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒன்னாம் கிளாஸ்லயே கிட்டத்தட்ட 30 வருஷம் படிச்சிருக்கான். இன்னும் ஆனா அவனவே அடுத்த நாள் காலம் என்ன ஆனா தெரியாது, திருப்பி படி அடுத்த நாள் இப்படியே வருஷம் ஓடிட்டே இருக்கு. இந்த ஆனா ஆனா அவனவே இவன் படிச்சுட்டே இருக்கான் வச்சுங்க 30 வயசு வரைக்கும். அதே மாதிரி ஆனாவனா படிச்சுட்டே சபைக்கு வந்துட்டு எப்ப அடுத்த கிளாஸுக்கு போறது? அதான் இங்க போடுது மூல உபதேசம். மனம் திரும்புதல் என்பது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசத்தில் ஆரம்பத்தில் இருக்கிறது. இதே டெய்லி பாஸ்டர் சொல்லி கொடுத்துட்டே இருந்தா ஒரே ஒன்னாம் கிளாஸ்ல படிச்சிருக்க மாதிரி அர்த்தம். அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், ஸ்தானத்துக்கு அடுத்த கைகளை வைக்கிறது அர்த்தம். அந்த காலத்துல வந்து வந்து நின்று சில பேர் எல்லா மீட்டிங்லயும் கை வச்சு ஜோமான பாஸ்டர் போயிட்டே இருப்பாங்க, எதுக்குனே தெரியாது. எதற்கு எடுத்தாலும் கையில வச்சு ஜோமான பாஸ்டர். இது ஆரம்பத்தது முடிவு வரைக்கும் அப்படியே இருக்கும். அடுத்தது போதிக்க வேண்டிய எப்ப காலத்தை பார்த்தா போதகனா இருக்க வேண்டிய நீ போட்டு எத்தனை போதகமான திருச்சபடி உருவாகிருக்க வேண்டும், இத்தனை ஆண்டுகள் இருக்கும்போது இன்னும் மூல உபதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பு, விசுவாசம், கை வைக்குதல், நியாய தீர்ப்பை குறித்து பேசிட்டு இருந்தா. அப்ப எதுதான் அடுத்த ஸ்டேஜ்னா, அடுத்த ஸ்டேஜ் சொல்லி தர வேற ஒண்ணும் இல்ல, தேவனுடைய நன்மையும் அவருடைய பிரியத்தையும் அவருடைய பதிவுள்ள சித்தத்தையும் நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டும். மூல உபதேசத்திலே இருந்து கூடாது. இந்த 2020 ஆண்டுக்குள் நுழைய போறீங்க நீங்க நானும், எதுக்கு ஜோம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே போதும், ஆண்டவரே இந்த ஆண்டு வரைக்கும், இனி 2020 என்னை எதற்காக வைத்திருக்கிறார், இந்த திருச்சபையில் என்னை எதற்காக வைத்திருக்கிறேன், எனக்கு ஒரு குடும்ப வாழ்வை கொடுத்திருக்கிறேன், எனக்கு ஒரு விளையாட்டு ஆத்மாவை கொடுத்திருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல உருவாக்குதல் சரீரத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவரே, இதுல உங்களுடைய சித்தம் நிறைவேறும், அதுக்கு என் வாழ்க்கை இருந்து போகணும். நான் 2020 அப்படிப்பட்ட சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் மறுரூபம். மறுரூபம் எது? ஆண்டவரின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் மறுரூபம், மனுஷ சித்தம் அல்ல. 20 ஆண்டுல என்னென்ன வாங்கணும் போடணும், 1ஆம் தேதி போய் என்ன பொருள் வாங்குவோம், அடுத்த வருஷம் நிச்சயமா நகை வாங்கிடணும், இந்த சேலையை வாங்கிடணும், இந்த இடத்துல பிளாட் வாங்கணும், இந்த வீடை கட்டணும், இந்த மாடி கட்டணும், இந்த காரை மாத்தணும், அது மறுரூபம் அல்ல, அது மறுரூபம் அல்ல. தேவ சித்தத்தை அறிகத்தக்கதான ஒரு மறுரூபத்துக்குள் கடந்து வர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே திரும்பமாக அப்படியே 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, முடிச்சிடுறேன். நீங்கள் பலமான நல்ல கவனிங்க, ஒரு பையன் நம்ம வீட்டில் இருக்கலாம், 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு வளர்ந்துருக்கலாம், 12 வயசுல ஒரு பையனை படுக்க வச்சு குட்டியில பாலை கொடுத்து ரப்பரை மாட்டி வாயில வச்சு குடிச்சு வரவங்க, 20 வயசுல சபையில இப்படிதான் இருக்கிறீங்க எல்லாரும். இன்னும் என்ன குடிச்சுட்டு இருக்கான் வந்தோட பாஸ்டர் என்ன சொல்றாரு, குட்டி பாலா வச்சிருவாரு, வந்து ஆளு டப்புக்கு டப்புக்கு டப்புன்னு குடிச்சுட்டு வச்சிருப்பாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன் ஆழமா எவரே எழுதியிருக்கா தெரியுமா? பால் உண்ணுகிறவனுக்கு இன்னொருத்த கொடுக்கணும், ஆனா பலமுள்ள ஆகாரத்தை தானா சாப்பிடும். நீ எல்லாம் என்ன எப்படி இருக்கு, நம்மளா தானா சாப்பிடுகிற ஒரு அனுபவத்தை பெற வேண்டும். எதுக்கு எடுத்தாலும் சபை வரணும் பாஸ்டரா வரணும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உண்மையான சபையே இல்லை. பால் உண்ணுகிறவா இருக்கக்கூடாது, பலமுள்ள ஆகாரத்தை சாப்பிடும். பலமுள்ள ஆகாரம் எது தெரியுமா? நல்ல கேம்ஸ்ல போய் நிறைய ஆர்டர் கொடுத்து சாப்பிடறதில்ல. எதுக்கு போட்டு பலமுள்ள ஆகாரம் என்னவா? இல்ல பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதி வசனத்துல வழக்கம் இல்ல. நீதி வசனம்னா கடினமான உணர்வு, நீதி வாழ்வுக்குரிய வசனங்களை வாசிக்கணும், நீதி வசனங்கள் என்னை உருமாற்றும். இப்படி தடவி கொடுத்துருக்கிற வசனங்கள் அல்ல, சீல் பிதுக்கப்படணும். சீல் பிதுக்கப்படுகிற அனுபவம் கடினம் தான். சின்ன பிள்ளைக்கே அது ஒரு சின்ன கட்டி வந்திருக்காரு, உள்ள சீல் இருக்கு, வலி தாங்காது. அந்த சீலை பிதுக்கி எடுத்துட்டா எப்படி இருக்கும்? அது மேல் பூச்ச பைபிள் பழைய பாட்டில் இருக்கிற வசனம் தான், நான் பூசா சொல்ல, மேல் பூச்சாக பூசிக்கிற வாழ்வு. அந்த காலத்தில் அப்படிதான் தீக்கு தரிசிகளாக இருந்திருக்கிறாங்க. அது ஒண்ணுமே இருக்காது, சமாதானம் சமாதானம் சொல்லி தீக்கு தரிசி சொல்லுவாங்க. உள்ள இருக்க சீல் பிதுக்கப்படும்.
அவருடைய பிரசங்கங்கள் தான், அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க நீங்க ஓடணும். அதுதான் பலமுள்ள ஆகாரம். இல்ல பாலம் உண்டே இருக்கூடாது. நீதி வசனங்கள் மேலே பழக்கமாக, நீதி வசனங்களை உண்டி ஆண்டவருடைய சித்தத்துக்கு நேராக நடத்து. பிரியமான சகோதரிய சகோதரி, அதை விரும்புங்க. இனிமேல் உருவாக்க கடிந்தவளுக்கு கூடுங்க. உருவாக்க நல்ல கூர்மையான ஆயுதமாக நம்ம மாறணும்னா அது அவசியம். இப்படிப்பட்ட நீதி வசனங்கள் தான், அதுதான் நன்மை தீமை என்னது பலமான ஆகாரமானது. நன்மை தீமை என்னது பகிர்ச்சினாலே பகுத்தறி, அதுதான் உன்னை ஜெயமாக்கும். நீ தீமையை வெறுக்க செய்யும். நன்மையை பின்பற்றுகிறார்கள் கிறிஸ்துவை போல, கிறிஸ்து ஜெயமாக்கினதை போல, அது உங்களை ஜெயமாக்கும் என்று சொல்லி பார்த்தோம். முதலாவது தீமையை விட்டு விலகி அதை வெறுக்க வேண்டுமான வெறுக்கணும், விலகக்கூடாது. விலகினா திரும்பி வந்துடும். சில பேர் பாத்தீங்கன்னா அப்படி வெறுப்பான், என்ன செஞ்சிருவான், ஓடினான். தேவதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார். உங்களுக்கு எனக்கு தேவதூதர் தான் வரணும், யாரும் வரக்கூடாது. உங்களை பார்த்தாவே யாரும் சொல்றாங்க எஸ்தர் வீட்டுக்கு போறியாரு பிசாசனை கேட்டார். ஐயோ ஐயோ ஆளை விட்டுருப்பா அங்க கிட்டே நம்ம முடியல, அந்த எஸ்தர் வீட்டுக்குள்ள தெருவுக்கே நம்ம முடியல. அப்படி யார் சொல்லணும், பிசாசு. மத்த மனசு சொல்லக்கூடாது. யார் சொல்லணும், பிசாசு. வீட்டை கேட்டா பிசாசு என்ன பண்ணும், பயப்படும், நடு. அப்படிப்பட்ட வாழ்வுக்கு கத்தத்தனை ஆயத்தப்படுத்திக் கொண்டா. அப்படிப்பட்ட ஊழியம் தான் கிறிஸ்துவை போல ஜெயமுள்ள ஊழியம். முதலாவது பார்க்கிறோம், நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். இரண்டாவது தேவனுடைய வசனத்திலே சார்ந்திருக்க வேண்டும். அந்த வசனம் எப்படி இருக்கலாம், சும்மா மேல் பூசுற வசனங்கள் எப்படி இருக்கலாம், பலமுள்ள ஆகாரம் நீதி வசனங்கள், அதிலே பலமுள்ள ஆகாரத்தை உள்ள வேண்டும். மூன்றாவது சொல்லிவிட்டு முடிக்கிறேன், நம்முடைய பாவத்தின் அவயங்களை நாம் அழிக்க வேண்டும். நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு மரம் பாத்தீங்கன்னா சவுத்துல வளர்ந்துடும், அது இலைய மட்டும் கிள்ளி விட்டீங்கன்னா திருப்பி திருப்பி என்ன பண்ணிட்டு இருக்கும், வேரோட எடுத்து அதை கட் பண்ணி அதுக்கு ஆசிட் ஊத்தி அந்த இடத்த பூசினாதான் அந்த மரம் என்ன பண்ணும், சுத்தமா ஆகிட்டு இருக்கும். அப்படிதான் நம்முடைய அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக மாற்றணும், பாவத்தை உடைத்தெறிகிற தீமையை உடைத்தெறிகிற ஆயுதங்களாக மாற்றணும். அதுதான் அங்கே நமக்கு சொல்லப்பட்டு கொலேசியர் முதல் சீக்கிரமா வாசிங்க. என்னுடைய என்னுடைய மரணம் வந்தா கூட உனக்குள்ள ஜீவன் நினைக்க முடியாது, அது உயிரோட எலும்பு செய்யும். உன்னை எலும்பு செய்யும். அதுதான் பேர் என்னது, இங்கே பார்க்கலாம் பாத்தீங்க, நீங்களும் அவரோடு கூட என்ன செய்வீங்க, மகிமை. இதான் சந்தோஷமா இருக்கு. இது எப்படி இருக்கு சந்தோஷம், அவரு கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறார், அவர் வெளிப்படும் பொழுது நானும் செய்ய மகிமையில அவரை போல மகிமை. என்னைக்கு ஆதாம் ஏவாள் இழந்த அந்த மகிமையை திரும்ப செய்வான்,
பெற்றுக்கொள்வோம் சொல்லிப்பாரு. மகிமையில் வெளிப்படுவோம். இதுக்கு அடுத்தது வாசியாத முக்கியம் என்ன போட்டிருக்கேன், என்ன செய்யணும், கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் சொல்றோம், கிறிஸ்தியனுக்கு ஜீவனா இருக்கிறார், அவர் வெளிப்படும் பொழுது நான் என்ன செய்வேன், மகிமையில வெளிப்படுவேன். அதெல்லாம் நல்லாதான் இருக்கு, டேஸ்டா தான் இருக்குது. ஆகையா விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, பொருளாசை, பொருளாசை பாருங்க, பொருளாசை கிறிஸ்தவ சமூகத்தையே பாழாகிறது. திருச்சபைக்கு வரவங்க அநேக பொருளுக்காக வராங்க, தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்துக்காக வரல, உலக ஆசீர்வாதத்துக்காக வருகிற ஒரு வாழ்க்கை பொருளாசை. பூமியில் உண்டு பண்ணுகிற கம்பெனி கிடையாது, நல்ல கவனிங்க, உண்டு பண்ணுகிற கம்பெனிகள் அழிக்கணும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, பிளாஸ்டிக் வரலன்னா பிளாஸ்டிக் கம்பெனி அழிக்கும். பாவம் செய்வதற்கு காரணம், இச்சிக்கிறதுக்கு காரணம். அப்ப இவைகள நீங்கள் கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயம் தான், ஆகையால் தான் போட்டிருக்கு. அவர் மகிமையை வெளிப்படும் பொழுது நானே மகிமையாக வெளிப்படுவேன். ஆகையால் என்ன செய்யணும், உங்களுடைய அவயங்களை அழித்து போன அர்த்தம் விட்டு அமையல, யாருடைய அவைகள, நம்முடைய அவைகள். இவைகள்லாம் நமக்கு விரோதமானவை. நான் ரொம்ப இடத்துல சொல்றேன், நம்முடைய அவைகளுக்கு ஒரு குச்சி ஒன்று வச்சிருப்பேன். எங்க அப்பா அந்த காலத்துல பெரம் ஒன்று வச்சிருப்பாரு, ரவுண்டா வந்து இருக்கும் பெரம்பு. ஏன்னா அந்த ரவுண்டு மாற்றுறதுக்கு ஆதியில் பெரம்ப போய் இதுக்கு அந்த காலத்துல பிள்ளைகள் அடிக்கிறதுக்கு பெரம்பு கடையில வித்து வியாபாரம் பண்ணிருக்காங்க. இப்பெல்லாம் போல ஸ்கூல்ல பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க டீச்சரை. அந்த காலத்துல பிள்ளைகள் அடிக்கிறதுக்கு பெரம்பு எங்க அப்பா வாங்கிட்டு தான் பார்த்துக்கா இருக்கும். எல்லாம் பெரம்பு பெரம்பு அடிக்கிறதுக்குன்னே குச்சி இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாரு அடிக்கிறது. அது மாதிரி நீங்கள் ஒரு குச்சி செஞ்சு வச்சிருக்கணும். எதுக்கு, பிள்ளைகள் அடிக்கல, கணவன் அடிக்கல, மனைவி அடிக்கல, யார நம்மள அடிக்கல. நம்முடைய அவயங்கள் என்ன பண்ணா அழித்து போடணும்ல. அதான் ஆண்டவர் சொல்றா, நீ ரெண்டு கண்ணுடையவனாக நரகத்துக்கு போவதை காட்டிலும் ஒரே கண்ணுடையவனாக பரவது. என்ன ரெண்டு காலுடையவனா நீ நரகத்துக்கு போவதை காட்டிலும் ஒற்றை காலுடையவனா செய்ய. உங்கள் பிதாவானவர் தம்முடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு பிரியமா இருக்கிறார். எவ்வளவு பெரிய நற்செய்தி இல்ல, இதோட நற்செய்தி தான் வேணும். அப்ப ராஜ்யம் உனக்காக பிதா வைத்திருக்கிறார், அது யாருக்கு கொடுக்க போறார், உனக்கு கொடுக்க போறார். அதுதான் நற்செய்தியா லூக்காவிலே ஆண்டவரை இயேசு சொன்னார். நீங்க அஞ்ஞானிகள் போல இந்த உலகம் எப்ப சொல்றாரு தெரியுமா, அதை நீங்க அஞ்ஞானிகள் போல என்ன செய்யக்கூடாது, உலகத்தை தேடாடி தேடாதீங்க, என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்றார், உங்களுக்கு அந்த ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அதை தேடுவதற்கு அழைக்கப்படும். அதனால இயேசு ஒரு வழியை உண்டு பண்ணினேன், நானே வழி சத்தி உச்சி விடுமா இருக்கிறேன் சொன்னார். இன்வா மகிமை வெளிப்படு, உன் சத்தியத்தினுடைய அவைகளை அழித்து போடு என்று சொன்னார். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அங்கே கடைசியாக சொல்லிட்டு முடிக்கிறேன், இந்த வசனத்தோடு முடித்து விடுவோம். லூக்கா 10:19 இயேசு சொன்னது, சத்துனுடைய சகல வல்லமையும் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நல்ல கவனிங்க, உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன் அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே சத்துருடைய சகல விதமான வல்லமைகளை மேற்கொள்வதற்கு நீங்க என்ன கொடுங்க, அதிகாரம் குடிக்க போறோம். அருமையான தேவன் ஜனமே, இந்த காலை வேளையில உங்களை என்னையும் ஒரு நோக்கத்தோடு கத்திருந்தால் ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அந்த நோக்கம் நிறைவேறுதலுக்காக நம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை கொடுத்திருக்கிறோம். இயேசு எப்படியாக தன்னுடைய வாழ்வில் தேவ சித்தத்திற்காக, தேவனுடைய பிரியத்திற்காக தேவன் தன்னை ஏன் அனுப்பினார், என் பிதா என்னை அனுப்பியிருக்கிறாரே, அந்த சித்தம் நிறைவேறுவதற்கு நான் நல்ல பாத்திரமாக மாற வேண்டும் என்று சொல்லி 30 எடுத்துக்கொண்டார். தகுதியான பாத்திரமாக மாறின பிறகு அவர் ஊழியத்துக்காக போனார், விசாசை ஜெயித்தார், ஊழியத்தை நிறைவேற்றினார், வல்லமையாக நிறைவேற்றினார், தேவ அதிகாரத்தோடு ஊழியத்தை நிறைவேற்றினார். அதே போல நீங்கள் நானும் அவருடைய வழியிலே கடந்து போக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இம்மானுவேலராக வந்திருக்கிறார்,
அன்னைக்கு இம்மானுவேல் என்று சொல்லி இந்த வசனத்தை வாசம், ஒரு கன்னி கர்ப்பதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடு, அவர் என்ன செய்வார், தீமையை வெறுத்து நன்மையாடு, நன்மையாகி பயன்பட. இன்றைக்கு நாம் அதை அடைந்திருக்கிறோமா? இந்த காலை வேளையில இயேசுவே, நீர் அடைந்த வெற்றியை ஜெயத்தை இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இம்மானுவேலாக இருக்கிற நீர் என்னோடு இருக்கிறீர், உங்களுடைய அதிகாரம் என்னோடு கூட இருக்கிறது, நான் தீமையை வெறுத்து எதை அடைய வேண்டும்? ஒரு நிமிடம் எல்லா கலைகளை தலைகளை தாழ்த்துவோம். அப்படியாக ஏதோ ஒரு கிறிஸ்துமஸ் வந்தோம், ஏதோ ஒரு கிறிஸ்துமஸ் வந்தோம் என்பதல்ல. 2019 இந்த கிறிஸ்துமஸ் நாளானது நமக்கு ஒரு பெரிய நன்மையை கொண்டு வருகிற நாளாக இருந்தோம். எல்லாரும் ஆண்டோட சமூகத்துல அமர்ந்து சபிக்கிறேன். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த உலகத்துல பிறந்த ஒரு மாத்திரம் ஆண்டவரே, முற்றிலுமாக தீமையில செயல்பட்டு தீமை வெறுத்து நன்மையாக உங்களுடைய வாழ்க்கையை பிதாவுக்கு அர்ப்பணித்தீரப்பா. அதனாலே உம்மாலே ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடிந்தது. இதோ ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கல்வாரியில் சொன்னார், முடிந்தது என்று சொன்னார். எல்லாவற்றையும் செய்து முடித்தான். அவள் எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொன்னார். இந்த காலை வெளியில நீங்க நானும் ஒரு ஓட்டத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் வாசிக்கிறதை போல நம்முடைய வாழ்விலே இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது, பாரமானவைகள் நம்மை நெருக்கி ஏவு, நம்மை நெருக்குகிற எல்லா பாவங்களையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்கிற முதுக்கிறமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல பொறுமையாய் ஓடுவதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று சபிக்க போறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஒரு நல்ல முடிவெடுத்தவர்களாக இந்த கால வேளையில இந்த ஆலயத்தை விட்டு சிறு பிள்ளைகளும் இளைஞர்களும் வாலிபர்களும் ஸ்திரீகளும் புருஷர்களும் முதியவர்களுமா இருக்கிற எல்லாரும் வந்திருக்க, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கலாம், இந்த பாஸ்டருக்காக வந்திருக்கலாம், யாரோ கூப்பிட்டாங்க வந்திருக்கலாம், ஏதோ ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கலாம், இல்ல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஆலயத்துக்கு போன வந்திருக்கலாம், இப்படியாவது வந்துட்டோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்வோம், பிரியமான சௌந்தரிய சௌந்தரே, ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவருடைய பிரியத்தை அறிந்து கொள்கிற ஒரு தன்மை நமக்குள்ளே வர வேண்டும். அதுதான் மறுபடியும் உலகத்துக்காக வாழ்ந்தது போதும், உலகத்துக்காக வாழ்ந்தது போதும், குடும்பத்துக்காக வாழ்ந்தது போதும். என்ன நம்ம அனுபவிச்சோம், இந்த உலகம் எல்லாம் மாயை, மாயை உலகம் எல்லாம் மாயை, மாயான உலகத்துல வாழ்கிறோம். உண்மையான வாழ்க்கைக்காக ஆண்டவரத்துல அர்ப்பணிப்போம். ஒரு மெய்யான வாழ்வுக்குள் தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அந்த மெய்யான வாழ்வு, அவர் உண்மையுள்ளவர், அவருடைய சிறப்படுத்தி எல்லா தீமையிலிருந்து விலக்கி காத்துக் கொள்வார். உனக்காக ஒருவர் இருக்கிறார், உனக்காக ஒருவர் இருக்கிறார். இந்த உலகத்துல உனக்காக பிறந்து நீ ஜெயம் பெறுவதற்காக தன்னையே ஜெயமாக்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையே கர்த்தருக்காக பிதாவுக்காக கொடுத்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி மரணத்தை ஜெயித்து உயிர் தந்து உனக்காக ஒரு மெய்யான வழியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இந்த காலங்களில் பிரியமான சகோதரியே சகோதரனே, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு நம்புகிறேன், உங்களுடைய நோக்கத்தை ஆண்டவருக்கு நம்புகிறேங்க. ஆண்டவர் என்னை எதற்காக 2019 டிசம்பர் 25 காலையில ஆண்டவரை என்னை எதற்காக கொண்டு வந்திருக்கிறேன் அப்பா, ஆண்டவரே எனக்கு எதற்கு இத்தனை ஆண்டுகள் ஜீவனை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே, இதோ உங்களுடைய சித்தம் என்று நிறைவேறட்டும் ஆண்டவரே, உங்களுடைய பிரியம் என்று நிறைவேறட்டும் ஆண்டவருக்கு, பிரியமான பிள்ளையாக நான் நடக்கட்டும், இனிவரும் நாட்களிலே உமக்கு உண்மையாக இருக்கட்டும், உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களை புகழுங்க. தேவனை சார்ந்து கொள்ளுங்க, தேவனுடைய நீதி வசனங்களை சார்ந்து கொள்ளுங்க. இந்த பூமியிலே நம்மை தீமைக்கு அழுத்தி செல்கிற நம்முடைய பாவத்தின் அவயங்களை அழித்து போடுங்க, தேவனே அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுங்க. காரணங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், இந்த உலகத்தை மேற்கொள்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும். உம்மை போல ஆண்டவரே நான் மாறி நீ ஜெயித்ததை போல நான் இந்த உலகத்திலே ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய காரணங்களிலே இந்த காரணங்களை அர்ப்பணிப்போம். இந்த கிறிஸ்துமஸ் உண்மையாகவே நமக்கு மிகுந்த ஒரு அர்த்தமுள்ள ஒரு உண்மையான ஒரு வாழ்வை கர்த்தருக்கு கொடுத்து விட்ட, கர்த்தருக்கு பலியாக கொடுத்து விட்ட, உண்மையான பலியாக கொடுப்பதை உண்மையான ஆராதனை என்று சொல்லி
ரோமர் 12:1 வாசிக்கிறோமே, பலியாக கொடுத்து விடும் ஆண்டவருக்கு கொடுத்து விடும். ஆண்டவரே என்னை உமக்கு சித்தமானபடி மனையும் அப்பா, உமக்கு பிரியமானபடி என்னை மனையும். ஆண்டவர் என் சித்தம் அல்ல, உம் சித்தை வாழ்க்கை நிறைவேற்றும். ஆண்டவர் போதும். ஆண்டவர் என்னுடைய எண்ணத்திற்காக, என்னுடைய மாமிசத்திற்காக, என்னுடைய பிரியத்துக்காக வாழ்ந்தது போதும். ஆண்டவரே உமக்கென்று நான் வாழட்டும் என்று சொல்லி உங்களை அர்ப்பணி ஆண்டவருக்கு கொடுங்க. இதோ நான் பாடலை பாடி நான் கடந்து போக விரும்புகிறேன். தொடர்ந்து உங்களை ஆண்டவருக்கு கொடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் புதிய ஆண்டிலே புதிய விதமான ஒரு பலத்தோடு கர்த்தர் அவருடைய சித்தத்தை, உங்களை குறித்தான சித்தத்தை, உங்களை குறித்தான தேவன் நடத்துதலை வாழ்க்கையிலே உங்களுக்கு தருவார். நிச்சயமாய் 2020 ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற சுடர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். நற்கண்டங்களாக சபைக்கும் அநேக மக்களுக்கு பிரயோஜனமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை குறித்தான சித்தத்தை உங்களை நிறைவேற்ற இருக்கிறார். அந்த காலங்களில் அர்ப்பணிங்க, உங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவியை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டு கொடுத்திருக்கிற சரீரத்தை, ஏதோ பாவத்தின் சரீரத்தை ஆண்டவருக்கு, ஆண்டவரே என் சரீரம் பாவம் எழுதப்பா, என் அவயங்கள் பாவம் இருக்கிறது, அது தீமை என்கிறது, அதை அழிக்க விரும்புகிறேன் அப்பா. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, வசனத்தால் உதவி செய்யும். நான் உண்மை சார்ந்து கொள்கிறேன் அப்பா, என் தகப்படே நான் உண்மையே சார்ந்து கொள்கிறேன் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறோம். கர்த்தருடைய ஆசோதிப்பார். இதோ ஒரு பாடலை பாடிவிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். உங்கள் அருமையான போதகர் உங்களை தொடர்ந்து உங்களை சபத்தில் நடத்தி காரியங்களை பிற்பாடு முடித்து வைப்பார். என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில், என்னை படுகிறேன், படுகிறேன் உன் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில்,
கள்ளமடங்கள் படிடுவோம்,